எக்ஸ் சமூக வலைதளத்தில் தற்போது வேகமாக பரவி வரும் கிளிக் ஹியர் ட்ரெண்ட் என்றால் என்ன? நடப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? தற்போது பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் அவ்வப்போது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கருத்து அல்லது நகைச்சுவை துணுக்கு ட்ரெண்டாவது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில நாள்களாக எக்ஸ் வலைதளத்தில் இளைய தலைமுறையினரால் ட்ரெண்ட் செய்யப்படுவதுதான் கிளிக் ஹியர், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் கிளிக் ஹியர் என்றும் இடது கீழ்ப்புறத்தை குறிக்கும் ஒரு அம்புக்குறியும் போடப்பட்ட ஒரு புகைப்படம் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இதன் நிஜப்பெயர் ஆல்ட் பட்டன் என்றும், பார்வை மாற்றுத்திறனாளிகளும் எக்ஸ் தளத்தை சிரமமின்றி பயன்படுத்தும் வகையில் செய்திகளை ஒலிவடிவத்திற்கு மாற்றிக்கொள்ளும் வசதிதான் இது என்றும் எக்ஸ் வலைதள நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த வசதியானது கடந்த 2016 நடைமுறைக்கு வந்துவிட்டாலும் அவ்வப்போதைய அனுபவங்களின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்டு தற்போது ஆல்ட் பட்டன் மூலம் 420 எழுத்துகள் வரை பதிவு செய்ய இயலும். தற்போது இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த கிளிக் ஹியர் ட்ரெண்டையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டுள்ளன முக்கிய அரசியல் கட்சிகள். இந்த ட்ரெண்டில் முதலில் இணைந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு கிளிக் ஹியர் படத்தை பகிர்ந்து அதன் ஆல்ட் பட்டனில் மீண்டும் மோடி அரசு என குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து பாஜகவை தேர்தல் களத்தில் எதிர்கொள்வதைப் போலவே எக்ஸ் களத்திலும் எதிர்கொண்டது காங்கிரஸ். உடனடியாக ஒரு கிளிக் ஹியர் படத்தை பகிர்ந்த காங்கிரஸ் அதன் ஆல்ட் பட்டனில் நரேந்திர மோடி மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலை வழிநடத்துகிறார், அது உங்களுக்கே தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தது. நாடு முழுவதும் காங்கிரஸின் இந்த கிளிக் ஹியர் படம் பரவலாக பகிரப்பட ஆம் ஆத்மி கட்சியும் இந்த ட்ரெண்டிங்கில் இணைந்தது. நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்ட வேலையில் இருந்த அக்கட்சி பகிர்ந்த கிளிக் ஹியர் ஆல்ட் பட்டனில் நாட்டை காப்பாற்ற மார்ச் 31 அன்று ராம்லீலா மைதானத்திற்கு வாருங்கள் என்று குறிப்பிட்டது. திரைப்பிரபலங்கள், செய்தி ஊடகங்கள், மீம் கிரியேட்டர்கள் போன்றவர்களையும் இந்த கிளிக் ஹியர் ட்ரெண்ட் விட்டு வைக்கவில்லை. இந்த ட்ரெண்ட் போகும் வேகத்தை பார்த்தால் இதன் சுவாரஸ்யம் இப்போதைக்கு தீராது போலிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.